நெஞ்சார்ந்த தமிழ் மக்களே மற்றும் அன்பார்ந்த நண்பர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சிரோகி நண்பாயா, எல்லாத்துக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர் மற்றும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். சிரோகி நண்பா, போன வாரத்தில் நம்ம பிள்ளைங்க வேற மாதிரி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் வந்து நம்ம அண்ணன் தம்பிங்க அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். சிரோகி நண்பா, அந்த படம் பார்க்கணுன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பண்ணி அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பா, படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து பேசலாம். யார்லனே?
எதுக்கு அவன் அடிச்ச? என்ன பண்ணான்னு கேளுங்கண்ணே. இல்லை நீங்க வள, நீங்க எதுக்கு அவன் அடிச்ச? நீங்க அவன்கிட்ட கேட்டு பாருங்கண்ணே. இல்லை எதுக்கு அவன் அடிச்ச? ஏன்னா நம்ம தம்பிக்கே அடிச்சு அடிச்சிருக்கானே, அதானே நான் அவனை அடிச்சேன். இல்லை தம்பி இங்க வள. இல்லை எதுக்குல அவன் தம்பி கையை அடிச்சு அடிச்சா? என்னதே இவன் என் தம்பியா? என் தம்பி வீட்டில் இருக்கான். ஓ சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ்ண்ணே. இருக்கட்டும். தம்பிங்க வாங்கம்மா, உங்கள் ரெண்டு பேரும் என்ன தண்டை? நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிடான்னு இருக்கும்போது தள்ளி விட்டுட்டானே. சரி நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க? நான் வீட்டில் அழுதுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட கேட்டான். ம், அதுக்கு உங்கள் அண்ணன் என்ன பண்ணான்? எங்கள் அண்ணன் எங்கிட்ட போய் அவனை வேகமாக போய் அடிச்சிட்டு. சரி இனிமேல் அது எது வந்தாலும் என்கிட்ட சொல்லணும், சரியா? அப்படி இல்லைன்னா அம்மாக்கிட்ட சொல்லணும். ம், சரி ரைட். ம், சரிம்மா போங்கம்மா. இல்லை உன் தம்பியை தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு நீ அவன் தம்பி கையை அடித்து உடச்சிட்ட. இல்லை நீ உன் தம்பி கையை அடித்து உடச்சான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்ட. நீ அவன் நாளைக்கே அவன் ஊருக்காரனை கூப்பிட்டு வருவான், நீ அதுக்கடுத்து ஓன் தெருக்காரனை கூப்பிட்டு வருவேன். இப்படியே இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும். இது ரெண்டு நிமிஷம் நீ உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அவன் வந்திருக்காதுல. இல்லை உங்களால் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து உங்களால் பேச முடியலை. தம்பிங்களா, ஒரு சின்ன பிரச்சனைக்காண்டி இத்தனை பேத்தையும் அடிச்சிருக்கீங்க. இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்க தேவையில்லை. ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நீங்கள் அண்ணன் தம்பியாக இருங்க, பக்கத்து தெருக்காரனாக இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து அவங்களையும் அண்ணன் தம்பியெலாம் பாருங்கள். இப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நம்மளாம் ஒற்றுமையாக இருக்க முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் ஒற்றுமையாக பாருங்கடா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு வருஷமாக வேலைக்கு போக முடியல. இப்போ ஏதோ ஒரு கொரோனா ஒரு நோய் வந்திருக்கான். இப்போ ஏதோ ஒரு கொரோனா வந்திருக்கு. ஒமேக்ரான் இந்த நோய். இது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு வருஷமாக ஒரே நோய் தான். 2022 கிடக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு புதுசாக ஒரு நோய், இந்த ஒமேக்ரான் நோய். அதுக்கு புதுசாக கிளம்பி நிற்கி. ஏண்டா நம்மளாம் ஒற்றுமையாக இருந்தால் தாண்டா அந்த நோயெல்லாம் நமக்குள்ளே வராது. நம்ம என்றைக்கு ஒற்றுமையாக இருக்க போகிறோம்? யாருக்குனே கொரோனா வந்து வர செத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வேற நமக்குள்ளே நம்மளே சண்டை போட்டு வர செத்துக்கிட்டு இருக்கோம். வேற 2022 நம்ம உசுரோடு இருப்போமா? அதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருப்போம். நாங்களாம் அண்ணன் தம்பிகளாக இருப்போம். உமைக்கிற நோயை விரட்டி அடிப்போம். அவங்க ரெண்டு தூதம் நல்லா சண்டை போட்டிய, அவங்களுக்குள்ளே பார்த்தியாடா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. அவங்களுக்குள்ள அவங்க அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க பாருடா. இந்த வயசில் நீங்களே இருக்கியல, நம்மலாம் ஒற்றுமையாக இருப்பான்டா, அண்ணன் தம்பிகளாக இருப்பான்டா.